வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அருண் பழனி, மூளை தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். மூளையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான ஒன்று மூளைக்கட்டிகள். இந்த மூளைக்கட்டிகள்னால் என்ன? மூளை அணுக்களின் ஒரு அசாதாரண வளர்ச்சியை தான் நம்ம மூளைக்கட்டின்னு சொல்கிறோம். இது ரெண்டு வழியாக வரலாம். ஒன்று முதல்நிலை கட்டிகள்னு சொல்லுவோம், அதாவது மூளையில் உற்பத்தியாகி அங்கேயே வளர்ந்து வர கட்டிகள், இதை பிரைமரி பிரெயின் டியூமர்ஸ்னு சொல்லுவோம். இரண்டாவது துணைநிலை கட்டிகள், அதாவது மெட்டாஸ்டாட்டிக் பிரெயின் டியூமர்ஸ். இந்த கட்டிகள் வேறு உறுப்புகளில் உற்பத்தியாகி பின்னர் ரத்தம் வழியாக மூளைக்கு பரவி அங்கே வளர்ந்து வரும். ஸோ இந்த ரெண்டு வழியாக இந்த மூளைக்கட்டிகள் ஏற்படலாம். ஸோ இந்த கட்டிகள் இருப்பதற்கான சில அறிகுறிகளை தெரிஞ்சுங்க. முதல்ல தீராத நீண்ட காலமாக இருக்கிற ஒரு தலைவலி. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தலைவலி அதிகாலையில் அது தீவிரம் அதிகமாக இருக்கும். அதோடு சில சமயம் வாந்தியுடன் தலைவலியாக இருக்கலாம். சில பேருக்கு பார்வை மங்குதல் கூட இந்த தலைவலியோடு சேர்ந்து இருக்கும். இந்த அறிகுறிகள் மூளையில் ஒரு அழுத்தத்தை நமக்கு குறிக்கிறது. இன்ட்ராக்ரானியல் ப்ரெஷர்னு சொல்லும் அந்த மூளை அழுத்தத்தை தான் இந்த அறிகுறிகள் குறிக்கிறது. இன்னும் சில அறிகுறிகள் இருக்கின்றன. ஒன்று புதிதாக துவங்கும் ஒரு வலிப்பு நோய், ஒரு பக்கம் கை கால் பலவீனம். இந்த பலவீனம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கும் பலவீனம். பேச்சில் சிரமம், நடையில் தடுமாற்றம், மனமாற்றங்கள், இவை கூட மூளைக்கட்டிகள் இருப்பதற்கான சில அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த மூளைக்கட்டிகள் ரெண்டு வகையாக நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து தீங்கற்ற கட்டிகள், பினைன் பிரெயின் டியூமர்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று புற்றுக்கட்டிகள், மேலக்னன் பிரெயின் டியூமர்ஸ்னு சொல்லுவோம். இந்த தீங்கற்ற கட்டிகள் அந்த பேர்லேயே இருக்குது. இது வந்துட்டு இதோடைய வீரியம் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும், வளர்ச்சித்தன்மை குறைவாக இருக்கும். அதே புற்றுக்கட்டிகளின் வீரியம் அதிகமாக இருக்கும், வளர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கும், பரவலாற்றல் அதிகமாக இருக்கும். ஆகையினால் இந்த புற்றுக்கட்டிகளின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மூளைக்கட்டிகளின் சிகிச்சை முறைகள்னு பார்த்தோம்னா மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அறுவை சிகிச்சை, இரண்டாவது கதிர்வீச்சு வைத்திய முறை, மூன்றாவது கீமோதெரப்பி. பெரும்பாலான இந்த தீங்கற்ற கட்டிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம இந்த கட்டிகளை முழுமையாக அகற்றலாம். இதே புற்றுக்கட்டிகளுக்கு நமக்கு அறுவை சிகிச்சையுடன் இந்த கதிர்வீச்சு வைத்தியமும், ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம், கதிர்வீச்சு வைத்தியமும் மற்றும் கீமோதெரப்பியும் தேவைப்படும். பொதுவாக மூளையில் அறுவை சிகிச்சைன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிநவீன கருவிகள் இருக்குது, அட்வான்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம எந்த பகுதியில் பாதிப்புகள் இருக்கோ நேரடியாக மிக துல்லியமாக இந்த அறுவை சிகிச்சையை நம்ம மற்ற பகுதிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யக்கூடும். ஸோ ஆகையினால் இந்த மூளைக்கட்டிகள் கட்டிகளின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நம்ம கிட்ட இருக்கும் ஒரு நரம்பியல் மருத்துவரை அணுகி நமக்கு நரம்பியல் பரிசோதனை பண்ணிக்கிட்டு தேவைப்பட்ட சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக இந்த கட்டிகளை கண்டறியலாம். ஸோ இந்த மூளைக்கட்டி விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.